தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏர் கண்டிஷன் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம அந்த ஏர் கண்டிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட 1.5 டன் 3-star ஸ்ப்ளிட் இன்வெர்டர் ஏசி தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏசியில் பார்த்தீங்கன்னா நிறைய லீடிங் ப்ராண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்றுனா சாம்சங் தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது. அண்ட் நம்ம வந்து ஆஃப்லைனில் வாங்கலை, ஆன்லைனில் தான் இதை புக் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசியோட இன்டோர் யூனிட், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே மாட்டுற யூனிட் இதுதாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கும் குவாலிட்டிலாம் இன்னுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது தான் அது கூட வந்த பாக்ஸ், இதுக்குள்ளே தான் இந்த இன்டோர் யூனிட் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடியே அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக 2 வாரத்தில் ஒரு தடவை வந்து அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து அதோடய பவர் கன்சப்ஷன் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏசிக்கு பார்த்திங்கன்னா 3-star. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ISER வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, 3.67. அது மட்டும் இல்லாமல் 24 degree வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டிக்கரில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1 degree நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சரை, உங்களுக்கு 6% வந்து பவர் பில் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இன்வெர்டர் ஏசிக்கும் இன்வெர்டர் ஏசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்வெர்டர் ஏசியில் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கூலிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நான் இன்வெர்டரில் இல்லை, அது ஒரு தான் ஒரு ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்வெர்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிக்கிறதுனால கரண்ட்டும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க அவுட்டோர் யூனிட். இது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கமே ஹேண்டலுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேடர்லாம் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் நல்லா காம்பாக்டாகவே இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்களும் நல்லா தெளிவாகவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், அது நீங்கள் டெம்பரேச்சர் கூட்டினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு கூலிங் வந்து கம்மியாகும். இதே நீங்கள் டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணிங்கன்னா கூலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதாங்க சிம்பிளான லாஜிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏசியை வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில்தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30,000. பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்சங்கோட மாடல் நேமும் எல்லாமே சேர்த்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ஏசியோட ப்ரைஸ் வந்து 30,500ங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்டெபிலைசரும் வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. மாதிரி சாம்சங் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய லீடிங் ப்ராண்ட்ஸ்லாம் இருக்குங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது, அது கூட பார்த்தீங்கன்னா சில பேங்க் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா சூப்பர் கேன்ஸும் கிடைக்கும், அது உங்களுக்கே தெரியும். அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குமேனா ஈஸி ரிட்டர்ன், அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான டேமேஜும் இருக்காது. இப்போ கூலிங் பக்கம் வந்தீங்கன்னா இப்போ வந்து ஏசியோட கூலிங் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு 24 டெம்பரேச்சரில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதான் நார்மல் டெம்பரேச்சர். ஸோ நீங்கள் அதில் செட் பண்ணிட்டு ஃபேன் ஸ்பீட் அதிகமாக வச்சிங்கன்னா இனிமே ஒரு 5 to 8 minutes செம்மையாக கூலிங் ஆயிடுது, சூப்பராகவே இருக்குது ஏசியோட கூலிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஏசியோட ஃபுல் ரிவ்யூவும் அன்பாக்சிங் இதை வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏசி வாங்கணும்னு நினைக்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்ரோத்தன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நான் ஸ்ரீராம், நீங்கள் பார்க்குற டெக் ப்ரோ தமிழ். வாழ்க வளமுடன்.